Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's number one travel brand. பொன்முடிங்கிற ஒரு பர்சனாலிட்டி, அவர் வந்து இந்த நார்த் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் அவர் வந்து அவருடைய எழுச்சிங்கிறதும் இன்றைக்கு அவர் இருந்த பொசிஷன், பொன்முடி வந்து மற்ற தலைவர்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறுகிய காலத்தில் மேலே வந்தார். பொன்முடி உள்ள வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு 40 வயசு இதுதான் அப்படிங்கிற ஒரு படித்த முகம் இருக்கு. அதாவது அவர் வந்து இளம் பேராசிரியர் அன்பழகனே சொல்லுவாங்க, ஓகே, அந்த மாதிரியான ஒரு முகம், ரொம்ப கலர்ஃபுல்லான ஆள், எம்ஜிஆர் கலர் ஆக்சுவலா. நேரடியாக அவர் வந்து கலைஞருடைய கவனத்துக்கு வராரு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இருக்கு, வயதானவர்கள், அவங்க கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதிமுக விவி சாமிநாதன் போன்ற லெஜெண்ட்ஸ். இந்த நேரத்துலதான் இவர் மாதிரி பொன்முடி போன்ற பொன்முடி எமர்ஜ் ஆகிறார். 80s ஆரம்பத்திலேயே வர்றாரு. பரங்கிப்பட்டை, புவனகிரி பகுதியெல்லாம் வந்து கலைஞருக்கான ஆதரவாளர் தனியாக இருந்தாங்க. திமுக அண்ணா காலத்திலேயே அதை ஏற்படுத்திட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆதரவாளர் உள்ள ஒன்றுங்களுக்கு தான் பொன்முடி கொண்டு, அதனால தான் வந்து பெரிய வளர்ச்சி. 89 வந்து அவருக்கு வந்து சீட் கொடுத்து உள்ளே வந்து மாவட்ட செயலர் ஆகி வரும்போது பொன்முடிக்கு வந்து பெரிய ரெகக்னேஷன் ஆக்சுவலாக. ஏன்னா பொன்முடி போன்றவர் வந்ததுனால தான் வந்து அந்த பகுதியில் திமுக பெரிய வளர்ச்சி கண்டது. இன்னைக்கு அவருடைய வழக்கு, அவருடைய இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேறு விதமாக போகுது. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாத ஒரு அடுத்தடுத்து அவருக்கு வெற்றிகள் தான். பொன்முடி கேஸ் தான் அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கலைஞர் மாதிரியான ஒரு ஆளுமை லைவாக இருந்திருந்தாலும் என்ன மாதிரி ரியாக்ஷன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும்? நிச்சயமா அது பொன்முடி வழக்கு மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜியையும் வந்து ரொம்ப திறமையாக கையாண்டிருப்பார். அதாவது ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இளமோடு எழுத்தாளர் திருமக ராம்கி அவர்களுள்ள வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு பொன்முடி வழக்கு. திமுகவில் சொத்து குவிப்பு வழக்கின் காரணமாக தண்டனை பெற்ற முதல் அமைச்சர், முதல் எம்எல்ஏ, முதல் திமுக காரருங்கிற பெருமை பொன்முடி அவர்களுக்கு தான் கிடச்சிருக்கு. ஸோ திமுகவினர் ஒரு பெருமையாக சொல்லுவாங்க, எங்கள் கட்சிக்காரவங்க யாரும் சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போனதே இல்லை, அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஓட்டை விழுந்திருக்கு, பொன்முடி அவர்களுக்கு தண்டனை கிடச்சிருக்கு. ஸோ பொன்முடி கேஸை பற்றி நான் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனெலாம் நான் கொண்டு போக விரும்பலை. குறிப்பாக இந்த பொன்முடியை பற்றி நான் டிபேட் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக இருந்து ஒரு திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் வால்ட்டாக உயர்ந்திருக்காரு. யாருக்குமே கிடைக்காத எலிவேஷன் வந்து பொன்முடி அவர்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிருக்கு. குறிப்பாக விழுப்புரம் மாதிரியான மாவட்டத்திலிருந்து ஒரு நான் வன்னியர் லீடர், அவர் அந்த பொன்முடி சார்ந்த சமூகம் என்பது விழுப்புரத்தில் ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி. ஸோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவர் எப்படி வந்து விழுப்புரம் மாவட்ட அரசியலை தன் கைக்குள்ளே கொண்டு வந்தார், கலைஞருடைய நம்பிக்கை எப்படி பெற்றாரு போன்ற விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பொன்முடி எப்படி சார் அந்த நார்த் தமிழ்நாடு பாலிடிக்ஸை கையில் எடுத்து ரொம்ப சீக்கிரமாக அவ்வளோ பெரிய எலிவேஷனுக்கு போனார், அதுக்கு என்ன சார் காரணம்? ஆக்சுவலாக இது இன்றைய அளவில் வந்து பொன்முடியோடைய அரசியல் வாழ்க்கை முடிவு கொண்டதை தான் நினைக்கிறேன். இந்த வழக்குகள் பற்றிலாம் நம்ம ஒன்றும் பேச வேணாம், ஆனால் அதையெல்லாம் தாண்டி பொன்முடிங்கிற ஒரு பர்சனாலிட்டி, அவர் வந்து இந்த நார்த் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென்னார்காடு மாவட்டத்தில் அவர் வந்து அவருடைய எழுச்சிங்கிறதும் இன்றைக்கு அவர் இருந்த பொசிஷன் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப விரிவாக பார்க்கலாம். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் ஆக்சுவலாக. ஏன்னா பொன்முடி வந்து மற்ற தலைவர்கள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறுகிய காலத்தில் மேலே வந்தார். ஆமாம் சார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 89 தான் அவருக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆக்சுவலாக. 80s ஆரம்பத்தில் தான் அவரே வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட அவர் ஸ்டாலின் பேட்ச் ஆக்சுவலாக. ஆமாம். ஆனாலும் அவர் கலைஞர் பேட்சாக அறியப்பட்டவர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வட தமிழ்நாடு, குறிப்பாக நான் வட தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கல, தென்னார்காடு மட்டும் எடுத்துப்போம். தென்னார்காடில் முக்கியமான பகுதிகள் பார்த்தீங்கன்னா பழைய தென்னார்காடு, அதில் விழுப்புரத்தில் ஆரம்பித்து விழுப்புரம், கடலூர், சிதம்பரம், இதுதான் மேஜர் ஏரியா. இதில் வந்து ஒட்டி சிதம்பரம் ஒட்டி பார்க்கும்போது புவனகிரி, குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார் கோயில் இப்படி இருக்கும். இந்த நிலப்பரப்பில் தான் வந்து அரசியல். இது என்ன அரசியல்னா, இது முழுக்க முழுக்க வன்னியர்களுக்கான இடம் ஆக்சுவலாக. ஆமாம். அதாவது வெள்ளூர்ல ஆரம்பிச்சு மாயவரம் வரைக்குமே வன்னியர்கள் மெஜாரிட்டியா இருக்காங்க. இந்த பகுதி பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான டாமினன்ட் போர்ஸ், ஒன்னு வந்து வன்னியர்கள், இரண்டாவது நிலையில வந்து தலித்துகள், இஸ்லாமியர்கள். ஓகே. பரங்கிப்பட்ட பகுதியெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ் ஒரு பெரிய கம்யூனிட்டி ஆக்சுவலா. அந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சட்டப்பேரவை தொகுதினா அந்த புவனகிரி தான். ஓகே. ஏன்னா நீங்கள் சிதம்பரம் ஒரு டவுனில் நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணலாம் யார் இருப்பாங்கன்ட்டு, அதேமாரி கடலூரும் விழுப்புரமும் பண்ணலாம். ஆனால் ரொம்ப இந்த புவனகிரிங்கிறது வந்து ஒரு மாலை மாதிரி சுற்றி, அதாவது கடலூருக்கும் சிதம்பரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பகுதி இது. ஸோ இந்த மாதிரியான பகுதிகள், அப்புறம் விழுப்புரத்துக்கு சுற்றி இருக்கிற அந்த திருக்கோயிலூர்லாம் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சட்டமன்ற தொகுதி, அன்றைக்கு வந்து எப்படி குறிஞ்சிப்பாடி புவனகிரி இருக்கோ அது மாதிரியான பகுதி தான்.
இப்போ இங்கே என்னென்னா, இப்போ பொன்முடி உள்ளே வரும்போது அவர் வந்து அவருக்கு ஒரு 40 வயசு இதுதான், 40-40+ தான் அவர் உள்ளே வரும்போது கூட 30+ தான் நினைக்கிறேன். அவர் இப்போ ஒரு பேராசிரியர் அப்படிங்கிற ஒரு படித்த முகம் இருக்குது. அதாவது அவர் வந்து இளம் பேராசிரியர் அன்பழகனே சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரியான ஒரு முகம், ரொம்ப கலர்ஃபுல்லான ஆள், எம்ஜிஆர் கலர் ஆக்சுவலாக. அப்போ இந்த பகுதியில் இப்படி ஒரு அரசியல்வாதி வரும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது? ரெண்டாவது, இது கலைஞருடைய நேரடியாக அவர் வந்து கலைஞருடைய கவனத்துக்கு வர்றார் அவர். ஏன்னா கலைஞர் பார்க்குறாரு எப்படின்னா, ஒரு ஒரு வன்னியர், நீ சொல்ல மாதிரி நான் வன்னியர் இல்லாத ஒரு கம்யூனிட்டி ஆள் சேர்ந்தவர், அதுவும் மைனாரிட்டி கம்யூனிட்டி, கம்யூனிட்டி சேர்ந்தவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார், ஒரு படித்தவர், நல்லா இது பண்ணுறவர், ஒரு கட்சியில் ரொம்ப ஆக்டிவான ஒரு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு துடிப்பான இளைஞர். அவரை பயன்படுத்திக்கின்னு நினைக்கிறார் கலைஞர். ஏன்னா அந்த இடத்துல வந்து கட்சி வந்து கலைஞரை கைமீறி போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல வந்து செஞ்சி ராமச்சந்திரன் மிகப்பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸ் ஆக்சுவலாக. ஓகே, செஞ்சி ராமச்சந்திரன் வந்து விழுப்புரம் மாவட்ட செயலாளர் ஆக்சுவலா, திமுக மாவட்ட செயலாளர். ஆமா, திமுகவுடைய மாவட்ட செயலர் அப்போ திமுக இருந்தார். திமுக தான் அவருடைய, செஞ்சி ராமச்சந்திரன் பெரும்பாலான கேரியர்ஸ் வந்து திமுக தான். அவர் திமுக மாவட்ட செயலர் ரொம்ப ஸ்ட்ராங்கான, தென்னார்காடு திமுக முகம்னா செஞ்சி ராமச்சந்திரன் தான். ஓகே, கலைஞருக்கே டஃப் கொடுக்குறாரு, டஃப் கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு பெரிய லெஜண்ட் ஆக்சுவலா. இவங்கெல்லாம் தான் தென்னார்காடுல திமுக வளர்த்தார்கள். நீங்கள் திமுக வந்து தென்னார்கடலில் வளர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அது மூன்றாவது இடங்கள் இருந்த இடம் ஆக்சுவலாக. ஆக்சுவலாக நீங்கள் 70s 80s கூட மூன்றாவது இடம் தான் இருந்தது. ஏன்னா அதுவும் மிகப்பெரிய பெரும்பாலும் இந்த உழவர் உழைப்பாளர் கட்சிங்கிறது வன்னியருடைய பின்னணியில் வந்த கட்சி ஆக்சுவலாக. வட தமிழ்நாட்டில் வந்து 24 தொகுதிகள் வச்சுருந்தாங்க அப்போ. அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, ராஜா இது காமராஜர் சீஃப் மினிஸ்டராக வரத்துக்கு ரீசனே வந்து இவங்க தான், இந்த உழவர் உழைப்பாட்சியுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ஆக்சுவலாக. அப்போ தமிழ்நாட்டில் வந்து ராமசாமி படையாச்சியார் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து யார் ஆளணும், தமிழர் ஆளுவதா இல்லை ஆந்திராவை சேர்ந்தவர்கள் ஆள்வதாங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும்போது, தமிழர் வரணும், தமிழர் அமைச்சர் ஆகணும், முதல்வர் ஆகணும்லாம் நினச்சி ஒரு பெரிய லாபி பண்ணது இவங்க தான். கிட்டத்தட்ட வந்து வட தமிழ்நாடு முழுக்க முழுக்க அந்த இடத்துல வந்து உழவர் உழைப்பாளர் கட்சி ஒரு பெரிய டாமினண்ட்டாக இருந்தாங்க அவர்கள் எல்லாருமே. வந்து அப்புறம் வந்து அடுத்தது காங்கிரஸ் வரும்போது காங்கிரஸ் பக்கம் போகிறாங்க எல்லாரும். ஸோ காங்கிரஸில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன் தான் எல்லாருமே இந்த பகுதியில் இருந்த காங்கிரஸ் தலைவர் எல்லாமே தென்னார்காடலை. ஆமாம், இப்போ திமுகவில் வரும்போது திமுகலேயும் சீனியர் சிட்டிசன் தான் இருந்தாங்க. பட் மக்கள் மத்தியில் போய் நெருங்கும் செஞ்சி ராமச்சந்திரன் நெல்லிக்கு பூஷன் வந்து ரொம்ப லெஜெண்ட். இவங்கெல்லாம் வந்து கலைஞர் காலத்து ஆட்கள், கலைஞரோட சீனியர்ஸாக இருந்தவங்க அவங்க காலத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள காரணம் பண்ணுறதுக்காக தான் கலைஞர் வந்து பொன்முடி போன்றவர்களை கொண்டு வர்றாரு. ஓகே, ஸோ கலைஞருக்குன்னு ஒரு ஆதரவு வட்டாரம் திமுகலே இருந்தது அப்போ. அப்போ நீங்கள் பரங்கிப்பட்டை புவனகிரி பகுதியெல்லாம் வந்து கலைஞருக்கான ஆதரவாளம் தனியாக இருந்தாங்க, திமுகவில் அண்ணா காலத்திலே அதை ஏற்படுத்திவிட்டது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஆதரவாளர் உள்ள ஒருவங்களுக்காக பொன்முடி கொண்டு, அதனால தான் வந்து பெரிய வளர்ச்சி. 89 வந்து அவருக்கு வந்து சீட் கொடுத்து உள்ளே வந்து மாவட்ட செயலர் ஆகி வரும்போது பொன்முடிக்கு வந்து பெரிய ரெகக்னேஷன் ஆக்சுவலாக. அந்த இடத்தை வந்து கரெக்டாக கச்சிதமாக பயன்படுத்திக்கிட்டார். ஏன்னா பொன்முடி போன்றவர்கள் வந்ததுனால தான் வந்து அந்த பகுதியில் திமுக பெரிய வளர்ச்சி கண்டது. அது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலாம் இதே போல் நீங்கள் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, செஞ்சி ராமச்சந்திரன், வி வி சாமிநாதன் சொல்லிட்டு ஒரு பெரிய, அவர் இன்றைக்கு 100 வயது கடந்து நம்ம கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து திமுகவில் கலைஞர்கிட்ட இருந்தவர் தான். அவர் வந்து சிதம்பரத்தோடைய முக்கியமான புள்ளியாக இருந்தார். சிதம்பரத்தோட நகரசபை சேர்மனாக கலைஞர் தான் அவர் ஆக்குனாங்க. ஸோ சிதம்பரத்துடைய முகமாக வி வி சாமிநாதன் இருந்தார். அவர் வந்து எம்ஜிஆர் கட்சியை விட்டு வெளில வந்த பிறகு அதிமுக ஆரம்பித்த பிறகு வி வி சாமிநாதன் இங்கே எம்ஜிஆர் கூட வந்துட்டார். வந்துட்டு அதிமுக சார்பாக அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்கார், எம்பியாக இருந்திருக்கார், மினிஸ்டராக இருந்திருக்கார். கிட்டத்தட்ட 80s வந்து அங்கே அதிமுகவோட முகமே வி வி சாமிநாதன் தான். அந்த பகுதியில் புவனகிரி அந்த பகுதியில் வந்து அவர் தான் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே வயதானவர்கள், அவங்க கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் இருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் அதிமுகவில் வி வி சாமிநாதன் போன்ற லெஜெண்ட்ஸு. இந்த நேரத்தில் தான் இவர் மாரி பொன்முடி போன்றவர் பொன்முடி எமர்ஜ் ஆகிறாரு. அந்த டைமில் எமர்ஜ் ஆகும் 90s 89 இந்த 80s ஆரம்பத்துலேயே வர்றாரு. பட் அவரை கரெக்டாக பார்த்துட்டு கலைஞர் வந்து அவருக்கு பெரிய பொறுப்பு கொடுத்து பண்ணுறாங்க. கிடுகிடுமான வளர்ச்சி ஆக்சுவலாக. ஓகே, 89 எம்எல்ஏ ஆளுநே அவருக்கு வந்து என்ன அமைச்சர், இது வந்து போக்குவரத்துறை அமைச்சர் 2வது பீரியட்ல தான் வராரு. வந்தவொடனே சுகாதாரத்துறை அமைச்சர் ஆக்சுவலா. அவர் பார்த்த போர்ட்ஃபோலியோ லைஃப் டைம்ல பொன்முடி அவர்கள் பார்த்த போர்ட்ஃபோலியோமே ரொம்ப கீ போர்ட்ஃபோலியோஸ் தான். ஆமா சார், ஆமா. நீங்க வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், அப்புறம் வந்து போக்குவரத்து உயர்கல்வித்துறை அமைச்சராக 10 ஆண்டுகள் 2 டேர்ம்ல இருந்திருக்காரு அவரு. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஆமா, ஸோ ரொம்ப கீ போர்ட். இன்னைக்கு கட்சியில துணை பொதுச் செயலராகி அபாரமான வளர்ச்சி ஆக்சுவலா. ஸோ இந்த வளர்ச்சிங்கிறது எதுக்குன்னா, அது ரொம்ப ஒரு மாவட்ட செயலராகவும் ஒரு அமைச்சராகவும் தன்னுடைய பிடியை வந்து அந்த பகுதியில் ரொம்ப விழுப்புரத்தில் தான் தொடர்ந்து நின்றுருக்காரு. ஆரம்பத்தில் 89 ஆரம்பித்து விழுப்புரத்தில் நின்றார் அவர். விழுப்புரம் அதுக்கப்புறம் இந்த ரிசர்வேஷன் தொகுதியாக மாறி அதுக்கப்புறம் நிறைய இந்த இதெல்லாம் மாறிடுச்சு. டிஆர்பி மீட்டில் மாறும்போது தான் அது திருக்கோவிலூருக்கு போகிறாரு.
ரெண்டு தேர்தலில் தான் அவர் தோற்று போயிருக்காரு நினைக்கிறேன். ஒன்று 91 அந்த ராஜீவ்காந்தி படம் வாஷ் அவுட், அது வாஷ் அவுட்டு. அப்புறம் 2011 அதுதான் பெரிய தோல்வி அவருக்கு. பெரிய அவருடைய வாழ்க்கையில் அரசியல் வாழ்க்கை தோல்வினா அது 2011 நடந்த தோல்வி தான் அவருக்கு வருது. மற்றபடி ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு பொலிட்டீஷியன் ஃப்ரம் தென்னார்காடுலேருந்து, தென்னார்காடு போன்ற பகுதியிலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு அரசியல்வாதி வந்து இவ்வளோ பெரிய கீ போர்ட்ஃபோலியோஸ் எடுத்துகிட்டு, இன்னொரு வி வி சாமிநாதன் போன்றவர்கள் வர முடியாதுன்னு எதிர்பார்க்கப்பட்ட காலத்தில் அதற்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான லீடராக எமர்ஜ் ஆனது வந்து ஓகே. குறிப்பாக அந்த நார்த், அந்த தென்னார்காடு ஏரியாவில் பாமக உருவான பிறகு அங்கே மிகப்பெரிய பாமக வந்து ஒரு சக்தியாக உருவாகிறாங்க. ஸோ அந்த பாமகவை எதிர்த்து எந்த மாதிரி சார் வந்து அரசியல் பண்ணார் பொன்முடி அவர்கள்? இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, பாமகவை நேரடியாக எதிர்க்கவே முடியாது. அது வந்து எந்த கட்சியுமே செய்ய தயாராகலை. திமுக ஆகட்டும் இப்போ அதிமுக ஆகட்டும் பெரிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவங்க என்னாலுமே வந்து இன்றைய வரைக்கும் டில் டேட் நீங்கள் பாமகவை எழுதி யாருமே அரசியல் செய்கிறதுக்கு துணி யாருமே அது தைரியமாக இருந்ததே கிடையாது. அது அந்த நிலப்பரப்போட இதுதான், அது அவங்களுக்கு எதிராக மறைமுகமாக தான் கணக்குகள்லாம் வைப்பாங்க. நேரடியாக எதிர்த்து இன்றைய வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. ஓகே ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, அன்னைக்கு அந்த கம்யூனிட்டி பேக்ரவுண்டில் தான் எல்லா கட்சிகளுமே வன்னியர் சார்ந்த ஒரு சமூக சார்ந்ததான் வேட்பாளராக எடுத்துவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுன்னா, அவங்களுக்கு அதுக்கு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு வன்னியர் அல்லாத ஒரு வேற சமுதாயத்து ஆட்கள் கொண்டு வந்துட்டு அவங்கள நிறுத்தி அவர்கள் மூலமாக எல்லா சமுதாயத்துடைய வாக்குகளையும் கொண்டு வரணும். இதுதான் வந்து கலைஞருடைய பிளான் ஆக்சுவலாக. ஓகே, அது கிடச்சதா சார்? இது நடந்தது. இது கலைஞர் திமுக மட்டும் இல்லை, பின்னாடி வந்தால் ஒரு விஜயகாந்த் கட்சி கூட ஒரு பெரிய தேமுதிக கூட பெரிய கை கொடுத்தது. ரிஷிவந்தியம்ல ரிஷிவந்தியது, அதாவது ஒரு இதுவரைக்கும் வன்னியர் பெல்ட்ல நான் வன்னியருக்கு கொடுத்து அவங்களுக்கு எம்பவர் பண்ணி பண்ணதெல்லாம் வந்து அதுதான் வந்து வட தமிழ்நாட்டில் வந்து விஜயகாந்த் கட்சிக்கு ஒரு கணிசமான ஆதரவு. ஓகே ஓகே. ஸோ இந்த சினாரியை வந்து உங்களுக்கு பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதில் தான் வந்து பொன்முடி போன்றவர்கள்லாம் மேலே கலந்து வராங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமான நெருக்கமாக எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவர்களை போய் நெருங்கி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையான வறண்ட பகுதி. அதுக்கப்புறம் தென்னார்காடு மாவட்டம் மாறி போய் விழுப்புரம் கடலூர்லாம் பல மாவட்டங்கள் பிரித்த பிறகு கூட, அதுக்கப்புறம் இவருக்கு பின்னாடி வந்தவங்க எம்ஆர்கே பன்னீர்செல்வம்லாம் இவருக்கு பின்னாடி வந்தவங்க தான் எல்லாருமே, அவங்களாம் தனியாக. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெரிய அளவில் வளர்ந்தது, எல்லாம் பல அரசியல் மாற்றங்களும் நடந்தது. அதெல்லாம் மாண்டியும் வந்து பொன்முடி தந்து தன்னுடைய அவருடைய செல்வாக்குங்கிறது ரொம்ப அவர் அதை ரீட்டைன் பண்ணார் அதை. ஓகே ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது, ஒரு எளிதில் வந்து போய் ஈஸியாக போய் ரீச் பண்ணுற மாதிரி, அதாவது திமுக தொண்டர்கள் மத்தியில் வந்து ரொம்ப எளிதாக அணுகக்கூடியவராக இருந்தார். ரெண்டாவது பிரபலம், அந்த பிரபலம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒவ்வொரு லீடர்ஸ் இருக்கா திமுக பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்ட செயலருமே ஒரு குறுநில மன்னர்கள் தான். ஆமாம், இப்போ நீங்கள் கும்பகோணம் டெல்டானா கோசிமணி, கோசிமணி தாண்டி ஒன்றும் பண்ணிட முடியாது. ஸோ அந்த இடத்த வந்து வரும்போது, இப்போ நீங்கள் தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபோது அப்போ செஞ்சி ராமகிருஷ்ணன் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் பிரிச்சுட்டு இருக்கும்போது ஒரே முகமாக வந்தவர் பொன்முடி. பொன்முடி எல்லாரையும் காம்பன்சேட் பண்ணி. ஸோ பொன்முடியை எதிர்கொள்ள முடியாமல் தான், அதாவது பொன்முடி 40s இருந்தபோது இவங்களுக்குலாம் அதிக வயது. ஓகே, என்ன இவர் என்ன பண்ணுறாரு, செஞ்சி ராமகிருஷ்ணர் வந்து வைகோவோட போய் கட்சியை விட்டு வெளில போகிறாரு. போது மதிமுக போறாரு. அதுல அங்க போனதுனால அவருக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. நீங்க அதுக்கப்புறம் வந்து வைகோட நம்பகத்துக்குரிய தளபதியா இருந்தார். அதுக்கப்புறம் 99 மினிஸ்டர் ஆனார். சென்ட்ரல்ல நல்ல பொசிஷன்ல, நல்ல போர்ட்போலியோல இருந்தார். செஞ்சி ராமச்சந்திரன் வந்து ஒரு மிக முக்கியமான லீடரா இருந்தார். மதிமுக இன்றளவும் கட்சி நடத்தி கொண்டு வருதுன்னா அதுக்கு செஞ்சி ராமச்சந்திரனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் சொல்லலாம். அதே போல நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி என்ன பண்ணார், காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்ணார். ஸோ இதுக்கு வந்து காரணம் வந்து இவங்கெல்லாம் வந்து பொன்முடியை வந்து எதிர்கொள்ள முடியல. அவர் பொன்முடி கீழே வேலை பார்க்க முடியாது, அவரை எதிர்கொள்ள முடியாமல் அவங்கவுங்கெல்லாம் போனாங்க. அந்த கவுண்டர் அது ஒரு பொன்முடிக்கு ஒரு பெரிய நல்ல நேரம் ஆக்சுவலாக. அதனால தான் அவர் கட்சியில் ஒரு தூரம் வளர்ந்தார். பல மாநாடுகள் பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது பொன்முடியோட அந்த செயல்பாடுங்கிறது ரொம்ப வேகமான செயல்பாடு. இந்த 2001 ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்தது, ஆய்வு பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் வருது. அதாவது சென்ற திமுக அரசில் வந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களில் வந்து ரொம்ப மோசமான நெல்லாம் அரிசியெலாம் கொள்முதல் பண்ணிட்டாங்க, புழு பூச்சியோடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அதிமுக அரசு. இவர் வந்து இல்லை, நாங்கள் வந்து நல்ல அரிசி கொள்முதல் பண்ணி இப்போ இருக்கிற கொள்முதல் நிலையங்களை போய் பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா இருக்கும் இல்லாமல் இவர் நேராக போனார், ஆய்வுக்கே போனார். போய் சன் டிவி நிருபரை கூட்டிகிட்டு போனார். கூப்பிட்டு போய் அதை வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணி
அது வந்து தொடர்ந்து சன் டிவியில செய்திகள் வந்துட்டே இருந்தது. இல்லை, அந்த சன் டிவியில வந்த ரிப்போர்ட்டை, அந்த ரிப்போர்ட்டரை கைது பண்றாங்க. ரிப்போர்ட்டரை கைது பண்ணதன் காரணமாக ஜெயலலிதா கான்வாய சென்னையில் உள்ள பத்திரிகையாளர்கள் மறிக்கிறாங்க. பத்திரிகையாளர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை ஜெயலலிதா கொடுத்தாங்க. அது தொடர் இஷ்யூவா போச்சு. அந்த இஷ்யூக்கு மிக முக்கியமான காரணம் பொன்முடி. முக்கியமான காரணம் வந்து பொன்முடி. பொன்முடி அது தடாலடியான ஒரு செயல்பாடு தான். அவர் ஒரு ஆட்சி போயாச்சு, அவர் முன்னாள் அமைச்சர். அந்த சம்பவம் கலைஞர் கைது வரைக்கும் கைது, அடுத்த நாளே கைது. ஆமா, நான் கூட அடுத்த வாரம் நினைச்சேன். இன்று காலைல நானே ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணும்போது மாலன் அவர்கள் தான் இப்போ சன் டிவியோட எடிட்டர். அவர் இன்றைக்கி வந்து கரெக்ஷன் இல்லை, அடுத்த வாரம் இல்லை அடுத்த நாளே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இல்லை ஞாபகம் இருக்குது. முதல் நாள் வந்து இது பெரிய ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த போது, அடுத்து நள்ளிரவு கைதுக்கு இது ஒரு பெரிய ட்ரிகரிங் பாயிண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். ஒரு பெரிய ஒரு பரபரப்பாக வேற, ஒரு முன்னால் எல்லாமே ஆட்சி போயிடுச்சுங்களா, ரொம்ப ஒரு சட்டில அரசியல் பண்ணுவாங்க. ஆமா, ரொம்ப சட்டிலா பண்ணுவாங்க, விரக்தியில இருப்பாங்க. ஆமா, ஆனா வந்து அந்த அதே ஒரு உற்சாகத்தோட போய் இறங்கி நான் அதை ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறேன், இல்ல நாங்க பண்ணது ஆக்சுவலா. அப்ப வந்து அவர் வந்து போக்குவரத்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அப்ப இருந்தாலும் இது போய் வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட இது கொள்முதல் இல்ல விவசாயம் இங்க போய் நான் வந்து வெளில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி பண்ணி பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய தடாலடியா பண்ற ஒரு நெருக்கடியை அப்படின்னு சொல்ல மாதிரி ஒரு பிரஸ்காரங்க வந்து வந்து கார்னர் பண்ணி பண்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கடுமையான நெருக்கடியான ஒரு இறுக்கமான சூழல வந்து கொண்டு வந்தது. அது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஆக்சுவலா இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. அதுக்கப்புறம் நள்ளிரவு கைதுன்னு போது தமிழ் மீடியா எல்லாமே கொதிச்சு போனாங்க. தேசிய அளவுல ஒரு பெரிய பரபரப்பு. அது வந்து பெரிய கட்ட பேரை வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு உண்டாக்கியது பெரிய இது. அது ரொம்ப சாமானிய மனுஷங்களே ரொம்ப பதறி போயிட்டாங்க. என்ன இருந்தாலும் அவரு வயது மூத்த மேன் ஹேண்டில் பண்ணிட்டாங்க கலைஞர். மேன் ஹேண்டில் ஒரு இந்தியா தென்னிந்தியாவில் மூத்த தலைவர். அவரை போய் மிட் நைட்ல போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு எதுவுமே இல்லை. அதை போய் ஒரு பெரிய இதாக்கி அங்க இருக்கிற அப்ப முரசலி மாறன் மினிஸ்டர், கேபினட் மினிஸ்டர், டிஆர் பால்லாம் மினிஸ்டர்ஸ், அவங்கெல்லாம் வாசல்ல கேட்ல உள்ள விடாம நிறுத்தி வச்சு மினிஸ்டர்ஸ்க்கே வந்து செல்வாக்கு இல்லையா அப்படிலாம் கேள்வி வந்தது. ரொம்ப பதட்டமான ஒரு ஒரு மினி எமர்ஜென்சினே சொல்லலாம். அதாவது திமுகக்காரர்கள் பேசும்போது மிகைப்படுத்தலாம், ஆனா வந்து சாமானிய மனிதனும் அப்படிதான் உணர்ந்தாங்க. அந்த கலைஞரின் மீது ஒரு சாப்ட் கார்னர் உண்டாச்சு. அவருக்கு 96ல இருந்து ஆரம்பிச்சு கலைஞருக்கு மேல அவர் ஒரு திமுக காரராகவே அறியப்படவில்லை. 91க்கு அப்புறம் அவருடைய இமேஜ் வேற மாதிரி இமேஜ் ஆக்சுவலா. அது அப்படியே தொடர்ந்து போய் இந்த இடத்துல வந்து அவர் ஒரு கட்சியை தாண்டி ஒரு தமிழ்நாட்டினுடைய ஆளுமையாக அவர் வந்து அன்னைக்கு கொண்டாடப்பட்டு ரொம்ப அனுதாபம். மக்கள்லாம் வந்து சன் டிவியில 24 hours லைவ் ஆக்சுவலா. ஓகே, மக்கள் ஃபோன் கால் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவாங்க, இது மாதிரி எங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இப்படி பண்ணு. அது தொட அந்த ஒரு பெரிய மொமெண்டம் ஆக்சுவலா. ஓகே, அந்த சப்போர்ட் வந்து அது போன்ற ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு நடந்ததில்லை. அதனால வந்து நீங்க வந்து அது வந்து ஒரு பெரிய கலைஞருடைய செல்வாக்கை காமிச்சு. ஓகே, எல்லா கட்சியெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு மக்கள் எந்த அளவுக்கு ஒரு மேல அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறது. ஏன்னா அது அந்த மாதிரியான இமேஜ் வந்து எம்ஜிஆருக்கு இருந்தது, கலைஞருக்கு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு அது ப்ரூஃப் ஆனிச்சு ஆக்சுவலா. அது அது செய்திருக்க வேணாம் கால. அது ஜெயலலிதா ஆட்சி ரொம்ப அவசரப்பட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பொன்முடி வந்து லைம் லைட்ல இருந்தார். அதாவது ஆட்சி போய் தோல்வி முகத்தை இருந்தாலும் 2001 லைம் லைட்ல இருக்காரு. ஆமா, அது தொடர்ந்து இருந்தாரு. தொடர்ந்து வந்து கலைஞர் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு பெரிய ஆளுமை ஆக்சுவலா. கட்சியால் வளராது. இப்போ இன்னைக்கு அவருடைய வழக்கு அவருடைய இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேறு விதமாக போகுது. ஆனால் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் வந்து அவர் வந்து அவருக்கு ஒரு திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாத ஒரு அடுத்தடுத்து அவருக்கு வெற்றிகள் தான். ஓகே, நீங்கள் எனக்கு தெரிஞ்சு 89 நீங்கள் அவர் கூட கம்பேர் பண்ணும்போது எடப்பாடியை தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். அப்படி ஒரு வளர்ச்சினா இவங்கெல்லாம் அடுத்த ஜென்ரேஷன் வந்தவங்க. கலைஞர் காலத்துக்கு ஆட்கள் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி பொன்முடி அவர்கள் வந்து ஸ்டாலினுடைய வயசு தான் கிட்டத்தட்ட. ஆனா கலைஞர் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு, தளபதியாவே இருந்திருக்காரு அந்த விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆமா சார், குறிப்பாக அந்த நான்வன் இயர்ஸ் ஃபோல்ஸை எதிர்த்து எப்படி சார் இப்போ வரைக்கும் அரசியல் பண்ணியிருக்காரு? ஏன்னா இப்போ வந்து சிவி சண்முகம் தான் அங்கே அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், ஒரு முகமாக இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அந்த வன்னியர் எதிர்ப்பு நேரடியாக எதிர்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அங்கே மெஜாரிட்டி வன்னியர்கள் தான். அவங்கள மீறி எப்படி சார் பொன்முடி வந்து வளர்ந்தார் அந்த ஏரியாவில்? இல்லை, நீங்கள் பெரும்பான்மை அரசியல்ங்கிறது வந்து இன்றைக்கி அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க எல்லாரும். காங்கிரஸ் கட்சியே ஒரு பெரிய அதை முன்னெடுக்குது, பெரும்பான்மை அரசியல். அதாவது ஓபிசிஸ் வந்து எத்தனை கம்யூனிட்டிஸ் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு இவ்வளோ ஆஃபீஸஸ் வரவே இல்லை பாருங்கள். ஆமாம், அப்போ இப்போது எந்த ஜாதி குழு வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருக்கோ அவங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம்லாம் சொல்கிறேன். இது ஒரு தவறான ஒரு அரசியலாக கொண்டு போகிறாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், வட தமிழ்நாட்டில் வந்து வன்னியர்கள் தாமனிடம் இருந்தாலும் வன்னியருக்கு எதிரான ஒரு உணர்வுங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. அது இருக்கும் எப்பவுமே வந்து பெருமை. தஞ்சாவூர் இதோட நான் கம்பேர் பண்ணி பார்க்கறேன். தஞ்சாவூர்ல வந்து கலர்கள் தான் முக்கியமாக அரசியல்ல வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஸோ கலர்களை மீறி திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அந்த இடத்துல வந்து யாரும் வர முடியாது. ஆமா,
அந்த இடத்துல வந்து திமுகலேருந்து ஒரு தஞ்சாவூரில் ஒரு மைனாரிட்டி சமூகமான ஒரு சமூகத்திலேருந்து ஒரு எம்எல்ஏ நீலமேகம் அவர்களை போடுறாங்க, ஓட்டு கன்சாலிடேட் ஆகி ஜெயிச்சாங்க. ஸோ அந்த ஒரு சமூகத்துக்கு எதிரான அந்த மைனாரிட்டி சமூகம் அங்கே உள்ளவங்களுக்கு ஒரு வெறுப்பின் காரணமாக தான், வெறுப்புன்னு சொல்ல முடியாது, அதீத வளர்ச்சி அதன் காரணமாக இந்த மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் வருத்தங்கள் இருக்கும், அதன் காரணமாக தான் அந்த இடத்துல டி கே நீலமேகம் அவர்கள் ஜெயிச்சார். ஸோ அதே எக்ஸாம்பிள் பொன்முடிக்கும் பொருள். கரெக்ட் கரெக்ட், நீங்கள் சொல்லும் போது வெறுப்பு கிடையாது, ஆனால் ஒரு அல்டர்னேட்டிவ் இவங்க வந்து டாமினேட்டாக இருக்காங்க, நமக்கு ஒரு கவுண்டர் இருக்கு. இப்போ டெல்டாவில் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து தஞ்சாவூர் போய் சொன்னீங்க, அப்படியே எக்ஸ்டெண்ட் திருச்சி வரையும் போகிறேன், கேஎன்ஆர் கூட ஒரு சிறுபான்மை சேர்ந்தவர் தான். அப்போ அப்படி போகும்போது இவங்களால வந்து கேஎன்ஆருக்கு முன்னாடி அந்த அன்பில் தர்மலிங்கம் இருந்தார், அவருடைய சமூக பின்புலத்தை நாம இங்கே பார்க்கலாம். ஆமாம், நீ வடதமிழ்நாட்டில் வந்து ஒரு பிக் ஷாட்ஸ், நீ திமுக மட்டும் இல்லை அதிமுகவில் கூட எடுத்து முக்கியமான தலைவர் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்க ஒரு சிறுபான்மை ஒரு சமூக குழுத்துலேருந்து வந்தவங்களா இருக்கும். ஓகே ஓகே, ஸோ அவங்களால நெகோஷியேட் பண்ண முடியுது, எல்லா மெஜாரிட்டி இருக்க கம்யூனிட்டி கூட பேசி அவங்களுக்கு இணக்கமாக போய் செயல்பட முடிஞ்சது. அதுக்கு இதுதான் ஒரு சக்ஸஸ் இல்லை. எடப்பாடி பழனிசாமி நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல முடியும், சேலம்ல யார் மெஜாரிட்டின்னு தெரியும். ஆமாம், நான் வன்னியர் தான் எடப்பாடி, அந்த இடத்துல ஒரு அரசியல் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஸோ அந்த பெரும்பான்மை சமூகத்தின் மீது அந்த அதிகாரத்தின் மீது ஒரு ஆசை அந்த சின்ன சின்ன சமூகங்களுக்கு இருக்கும் இருக்கு. ஸோ அதன் காரணமாக தான் இந்த மாதிரியான லீடர்ஸ் அந்த இடங்களில் இது சரியான அப்ரோச் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் அதனால தான் நமக்கு வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவரும் மேலே வர முடிஞ்சு. ஆக்சுவலாக கலைஞருடைய பெரிய சக்ஸஸ் ஃபார்முலாவே அதுதான். நீங்கள் அது வரைக்கும் திமுக வந்து வேறு முதலியார்கள் மற்ற நான் பிராமின் ஆனால் வந்து அப்பர் காஸ்ட் சமூகத்துக்கு சேர்ந்த கட்சியாக தான் இருந்தது, முதலியார் கட்சி தான். அதில் வெளிப்படையாக சொல்றது முதலியார்களும் பிள்ளைமார்களும் நாயுடுகளும் இவங்களும் தான் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருந்தாங்க. ஆனால் அதை வந்து மாற்றி கலைஞரை வந்து சின்ன சின்ன சமூகத்துக்கு கூட அவர் பரவலாக்குனார். ஓகே, ஒரு ரொம்ப எண்ணிக்கையில் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க கூட அவங்கள எம்பவர் பண்ணி கொண்டு வந்தார். அது ஒரு ரொம்ப ஃபார்முலா, அது அண்ணா காலத்தில் இருந்தது இல்லை, கலைஞர் காலத்தில் தான் வருது. அது இன்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அது அதை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறோம். அதுதான் வந்து திமுகவோட மிகப்பெரிய சக்ஸஸ் ஃபார்முலா அதுதான். ஆக்சுவலாக அது வந்து வட தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஓகே ஓகே, எப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இப்போ அந்த டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் வன்னியர்களை தான் வேட்பாளர் நிறுத்தின காலம்லாம் இருக்கு. இன்றைக்கு வேற ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்களாக வராங்க எம்பியாக வந்து நிற்கிறாங்க. ஆமாம், மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இருக்காங்கன்னா மணிசங்கரையர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஆமாம், மணிசங்கரையர் போன்றவர்கள் வந்து வந்து மற்ற கம்யூனிட்டியோட தலித் வாக்குகளை வந்து பெற்றுக்கொண்டு அவர் எம்பி ஆனார், பெரிய விஷயம். ஆக்சுவலாக இதுமாரி ஒவ்வொரு அந்த அந்த காம்பினேஷன் வந்து பார்க்கும்போது ஒரு வன்னியர் இல்லாத ஒரு நிறுத்தும் போது அந்த கம்யூனிட்டிக்கு ஒரு பரவலான ஆதரவு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. எஸ், அங்கே வந்து வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க, தலித்துகள் ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. ஸோ ஒரு நான் வன்னியர் நிப்பாட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக தலித் மக்கள் வந்து அவங்களுக்கு ஆதரிக்கிறாங்க. அதனால தான் விஜயகாந்த் ஜெயிச்சார்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஆமாம், இதுதான் வந்து நம்ம சமீப நம்ம பாஸ்ட் ரெக்கார்டு அதுதான் சொல்லுது. ஓகே ஓகே, நாளைக்கு வந்து அரசியல் சூழல் மாறலாம், ஆனால் எது வேணாலும் அதுவே நடக்கலாம். இப்போ ரீசன்ட் 2021 கூட அதான் நடந்தது. இப்போ நீங்கள் வந்து அந்த 10.5% இதெல்லாம் பண்ணும்போது சவுத்துல ஒரு மிகப்பெரிய அடி வாங்க மிகப்பெரிய நார்த்ல ஜெயிச்சாங்க. அது வந்து இந்த நீங்க சொல்ற இந்த கோஸ்டல் இந்த பார்டர் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த அதாவது தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிச்சு பேராவூர்னி பட்டுக்கோட்டை பாப்பநாசம் இந்த பகுதியெல்லாம் கூட அந்த வன்னியர் வாக்குகள் வந்து ரொம்ப இதா ஸ்பிட் ஆகுது. ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து முக்குலத்தோர்களும் தேவர்களும் ஒன்னா சேர்ந்து பணியாற்றக்கூடிய இடங்கள் அந்த இடம்லாம். ஆமாம், வேற ஒரு பட்டுக்கோட்டை அந்த ஏரியாலாம் அந்த இடத்துல வந்து அந்த ஓட்டெல்லாம் அப்படியே கன்சல்ட் திமுக அண்ணா திமுக வரல. இப்போ நீங்கள் டெல்டா கடைமலை டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில் வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆமாம், ஆனால் சிட்டியை ஒட்டி உள்ள கிராம பகுதினா அதிமுக தான் ஸ்ட்ராங்கு. இன்றைக்கு அவங்க கீழ்த்தந்தையில் கம்யூனிஸ்டுகள் ஸ்ட்ராங்கு. ஆமாம், அங்கே வந்து வெற்றி நோக்கி போகி அவங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய செட்பேக் ஆனதுக்கு காரணமே இந்த காம்பினேஷன் தான். ஒரு சில ஜாதி குழுக்களுக்கு அதிக இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கசப்புணர்வு தான் வந்து அவங்க போனது. மற்றபடி அந்த கிராமப்புறங்களில் வந்து ரெட்டைலைக்கு ஒரு ரொம்ப பெரிய மவுஸ் இந்த பக்கம் உண்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான சூழல் தான் வட இந்தியா வட தமிழ்நாட்டில் இதுதான் அந்த சூழல். ஆக்சுவலாக இது இன்றைய வரைக்கும் மாறலை, அது கலைஞர் காலத்தில் வந்து ரொம்ப அதிகமான சக்ஸஸ் கொடுத்தது. ஜெயலலிதாவுடைய கவனம் முழுக்க முழுக்க தென் தமிழ்நாட்டில் இருந்ததுனால ஒரு இதாக இருக்குது. இங்கே வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக வர்றவங்களால தான் வர முடியுது. ஒரு நீங்கள் 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 வந்து மயிலாடுதுறை கும்பகோணம் போன்ற பகுதிகள்லாம் திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. எஸ், ஆனால் அங்கேருந்து எத்தனை திமுக எம்எல்ஏகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார்கள்னு பார்த்தீங்கன்னா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா மயிலாடுதுறை திமுக கோட்டை தான், ஆனால் அங்கேருந்து தான் வந்து திமுகவுடைய கூட்டணியாக நின்று காங்கிரஸ் ஜெயிச்சு வருது, திமுகவோட கூட்டணியாக நின்று பல கட்சிகள் ஜெயிச்சு வர, பாஜகவில் வந்து ஜெயிச்சு வந்தாலும் பின்னாடி அவங்க போய் ஆட்சி போனோன்னா திமுகவில் போய் ஐக்கியமாயிடுவாங்க. மதிமுக பக்கம் வந்தாலும் அவங்க திமுக பக்கம் போவாங்க. விஜயகாந்த் கட்சியில் யாராவது ஜெயிச்சு வந்தால் கூட அவங்க திமுக பக்கம் போயிடுவாங்க. ஸோ இது இப்படி தான் இது இருக்குது. அவங்க வந்து அவங்க வந்து நகர்ப்புறங்களில் வந்து திமுக வலுவாக இருந்தாலும் அவங்க வர லீடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெளில எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. இது ஒரு சிக்கல் இருக்குது. இது கலைஞராக இருந்தால் சரிப்படுத்தியிருப்பார்.
ஓகே, இந்த மாதிரியான காம்பினேஷன் போட்டு இன்றைக்கு இந்த சிக்கலில் திமுக இருக்கிறதே நம்ம சொல்லி தான். ஓகே சார், இந்த பொன்முடி கேஸ் தான் அப்படி போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கலைஞர் மாதிரியான ஒரு ஆளுமை லைவாக இருந்திருந்தாலாம் என்ன மாதிரி ரியாக்ஷன் அவர்கிட்ட இருந்து வந்திருக்கும் சார்? நிச்சயமாக அது பொன்முடி வழக்கு மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜியையும் வந்து ரொம்ப திறமையாக கையாண்டிருப்பார். ஓகே, அதாவது நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமான எதுனா, இப்போ நீங்கள் வந்து அதிமுகவோட சமபலத்தில் வச்சு பேசக்கூடிய இடத்துக்கு இங்கே வந்துட்டாங்க. இப்போ ஜெயலலிதா ஒரு குற்றவாளி, பொன்முடி ஒரு குற்றவாளி, திமுக அதிமுக ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டுலேயுமே ஊழல் செய்திருக்காங்கிற மாதிரி நிலைமைக்கு இங்கே வந்தாச்சு. ஸோ இந்த விஷயத்தை வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருப்பாங்க. ரெண்டாவது, நான் வந்து வழக்கு பற்றி நம்ம உள்ளே போகலை, ஆனால் வந்து திமுகவுடைய வழக்கறிஞர் அணிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆமாம். இப்போ அவங்க வந்து எப்படி இதை எடுத்துகிட்டு போனாங்கிறது நமக்கு தெரியாது. ரெண்டா, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போதே கொஞ்சம் பொன்முடி முன்னாடியே விலகியிருந்தாருன்னா இன்னும் வந்து ஒரு ஆட்சிக்கோ கட்சிக்கோ நல்ல பேர் கிடச்சிருக்கும். இதே செந்தில் பாலாஜி கூட இப்போ இலக்கா இல்லாத அமைச்சராக தொடர்றதுலாம் வந்து அது எந்த விதத்தில் கட்சிக்கோ ஆட்சிக்கோ பலனளிக்குதுலாம் சொல்ல முடியாது. அது வந்து நெகட்டிவாக தான், மக்கள் நெகட்டிவாக தான் பார்க்குறாங்க அதை. அதை ஏன் இவங்க அதை ஏன் பிடிச்சி வச்சுட்ருக்காங்க அப்படிங்கிற இருக்கு. நீங்கள் அந்த இடத்துல வந்து தனியாக ஒரு கலைஞர் வந்து அது ரொம்ப பக்குவமாக அதை செயல்பட்டுருப்பார். அது வந்து தனிப்பட்ட இது, தனிநபர் வாழ்க்கை தானே. இப்போ பொன்முடி வந்து ஒரு ஒரு ஊழல் செய்தார்லாம் கிடையாது, அவர் தனிப்பட்ட அளவில் செயல்பட்டு வருமானத்திற்கு மேல் சொத்து குவித்ததான் அவர் தனி வழக்கு ஆக்சுவலாக. அவர் அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் தான், அவர் ஒரு ஒரு கட்சியோ ஏதோ வச்சு சேர்ந்து ஒரு இது பண்ண மாதிரிலாம் இல்லை. அப்படிங்கும்போது இது தனிப்பட்ட நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் சொல்லிட்டு கலைஞர் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணியிருப்பார். இன்றைய திமுக தலைமை அதில் தவறிவிட்டதாக தான் நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி சார். அதாவது குறிப்பாக இந்த வட மாவட்டங்களில், குறிப்பாக விழுப்புரமில் ஒரு பெரும்பான்மை அல்லாத ஒரு சமூகத்தை சார்ந்த ஒருவரான பொன்முடி எப்படி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொட்டார் அப்படின்னு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சோசியல் இன்ஜினியரிங்கோட பொருத்தி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த வன்னியர் அரசியலை எதிர்த்து எப்படி வந்து பொன்முடி வெற்றி பெற்றாருங்கிற பின்னே ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. எக்ஸ்க்ளூசிவாக பௌதி சேர்ந்தவன்கிறதுனால அந்த களத்தில் உள்ள அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பேச முடிஞ்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார், நன்றி.